రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామనమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితావ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భట్టనాథశ్రీభక్తిదారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణుపరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది చైదాన్ అడీణయే ఎప్పొழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் கனத்தாலும் ஏறும் குறைவிலேன் எந்தை சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மித்த விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்ரீ குருகேசக்லிப்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீரசூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தா மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாதி நாமானமஹம் ப்ரபத்யே. திவ்யதேசங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது பக்தர்களுக்காக இருக்கான். எம்பெருமானுக்கு திருமேனிங்கிறது தேவை கிடையாது. ஒரு திருமேனி எடுத்துண்டுதான், ஒரு சரீரத்தை எடுத்துண்டுதான் ஒரு காரியத்தை சாதிக்கணும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவன். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு எதுவானாலும் நம்மளுடைய சரீரத்தினாலே ஒரு கையால எடுத்தோ ஏதாவது வாயால் பேசியோ இப்படி சரீரத்தை உபயோகப்படுத்தி தான் நமக்கு காரியத்தை சாதிக்க முடியும். நம்ம சங்கல்பிச்சோன்னா காரியம் நடக்குமானா? நடக்காது. இது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு புஸ்தகம் போகணும் அப்படின்னு சங்கல்பிச்சா புஸ்தகம் போகாது. கையால் எடுத்து வச்சா தான் புஸ்தகம் போகும். ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாது. சர்வமே சங்கல்ப சாத்தியம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு திருமேனி எதுக்கு? சரீரமே தேவையில்லையே அப்படின்னா, நதே ரூபம் நச்ச ஆகாரா ந ஆயுதானி நச்ச ஆஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் தொம் பிரகாஷசே அப்படின்னு சொல்றார். உனக்கு ஒன்றும் திருமேனியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆயுதம் தேவை கிடையாது, திருவாபரணங்கள் தேவை கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது திருவானுக்கு. ஆனால் நமக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக, பக்தர்களுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமான் வந்து திருமேனியை எடுத்துக்கிறான், ஆயுதங்களை தரிக்கிறான், அதுக்கப்புறம் திருவாபரணங்களை தரிக்கிறான் அப்படின்னு. அப்போ அதை நாம் அனுபவிக்கணும். எம்பெருமானுடைய திருமேனி அழகையெல்லாம் நாம் அனுபவித்து அதன் மூலமாக
எம்பெருமானிடம் நல்ல பக்தியை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு திருவுள்ளம். பெருமானுக்கு அதுதான், இல்லட்டா வெறும் அவளுக்கு ஒன்றும் புரியாது, பக்தர்களுக்கு சேவை சாதித்தானே இதில் ஈடுபட்டு கொண்டு அழகாக இருப்பார்கள் அப்படின்னு. அதனால திவ்ய தேசத்தில் எம்பெருமான் அந்த மாதிரி திருமயனை எடுத்துக்கிறது பக்தர்களுக்காகங்கிற அப்படின்னால ஆழ்வார்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறா, போய் எம்பெருமானை போய் அனுபவியுங்கள் அனுபவியுங்கள், எம்பெருமானை சேவியுங்கள், கண்ணாலே பாருங்கள் அப்படின்னு. இப்போ இப்போ திருவன்கொண்டூரில் அதே மாதிரி பெருமாள் எழுந்திருடி இருக்கும்பொழுது அவன் ஆழி அங்கை பெருமான் கையில் திருவாழியோடு கூட ஆச்சரியமான ஹஸ்தத்தோடு பெருமாள் எழுந்திருடி இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டு வர அந்த எம்பெருமானுக்கு தூது விடுகிறார் சில பட்சிகளை அப்படின்னு பார்க்கிறோம். அதில் ஒரு பட்சி கிட்ட சொல்கிறார், நீ எம்பெருமானுடைய அழகை நன்கு சேவிக்கணும், திருந்த கண்டு அப்படிங்கிற நல்ல திருந்தும்படியாக, அதாவது எனக்கு எடுத்து சொல்லும்படியாக அழகான முறையிலே சேவித்து என் விஷயத்தை சொல்லு அப்படின்னு தூது விடுகிறார். ஒரு பட்சியை பார்த்து சொல்லும்போது எம்பெருமானுடைய திரு அவயவ சௌந்தரியங்களை அழகாக பார் அப்படின்னு சொல்கிறான்னா அது நமக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பாக நம்ம எடுத்துக்கணும். கோயிலில் இருக்க பெருமாளுடைய ஒவ்வொரு திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தையுமே ஆ பீட்டாது பாதபீடத்திலேருந்து ஆரம்பித்து மௌலி பரியந்தம் தலை வரைக்கும் பாதாதி கேசாந்தமாக ஏகைக சொங்காணி தியானுபாவையேது ஒரு ஒரு அங்கமாக ஆச்சரியமாக சேவிக்கணும், சேவிக்க கற்றுக்கணும் பெருமாளை. போனோம் சேவிச்சோன்னு சில பேர் அங்கே போய் கண்ணையும் மூடிடுவோம், கோயிலுக்குள்ள போய் திருமணி செய்கிட்டு கண்ணையும் மூடிட்டு ஜபத்தை பண்ணிட்டு வந்துடுவான். போனவும் செவிச்சோன்னு இருக்கக்கூடாது, போய் போனோம் பார்த்தோன்னு இருக்கக்கூடாது. அனுபவ ஏத்து நல்லா அனுபவிக்கணும், அனுபவிக்க வைக்கணும், இன்னொருத்த சொல்லணும், அதை அந்த அளவு இருக்கணும். இந்த பாசனம் பார்ப்போம். ஒரு வண்ணம் சென்று புக்கு எனக்கொன்றுரை உன் கிளியே செருவன் பூம் பொழில் சூழ் செக்கர் வேளை திருவன் வண்டூர் கருவண்ணம் செய்யவாய் செய்ய கண் செய்ய கை செய்ய கால் செருவன் சக்கரம் சங்கு அடையாளம் திருந்த கண்டே. அழகான கிளியை பார்த்து ஒன் கிளியே ஒப்பற்ற ஒரு கிளியே என்பதாக கூப்பிட்டு சொல்லுகிறார். ஒப்பற்றதாக தனித்து இருக்கக்கூடிய கிளியே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், திருவன்கொண்டூர் போக வேண்டும். அந்த திருவன்கொண்டூரிலே உத்தியானங்களிலே பூந்தோட்டங்களிலே இருக்கக்கூடிய பூஞ்செடிகளும் மரங்களுமாக சேர்ந்து ஒன்றுக்கொன்று நெருக்கி கொண்டு ஒரு புதராக அழகாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய ஜலாசயங்கள், அதாவது குளம் முதலானவைகள்லாம் இருக்கும். அப்படி அழகாக காட்சி தரக்கூடிய அந்த திருவன்கொண்டூரிலே போக வேண்டும். ஒரு வண்ணம் ஒரு முறையிலே எப்படியாவது நீ போயிட வேண்டும். அங்கே போய் எம்பெருமானை பார்த்து அவனுடைய கருவண்ணம் சிவன் கருப்பான திருமேனி சிவந்த வாய் சிவந்த திருக்கண்கள் சிவந்த திருக்கைகள் சிவந்த திருவடிகள் என்று அதற்கெல்லாம் மேலே அவனுடைய சக்கரம் சங்கு ஆகிய அடையாளங்கள் இவற்றையெல்லாம் நீ திருந்த ஸ்பஷ்டமாக காண வேண்டும், பிரத்யட்சமாக பார்க்க வேண்டும். பின்பு இவற்றையே நினைத்து கொண்டு இவற்றையே பார்க்க ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய என்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவன் அருளி செய்த ஒரு வார்த்தையை நீ என்னிடம் அப்படியே அருளி செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஒரு வண்ணம் சென்று புக்கு எனக்கு ஒன்றுரை உன் கிளியே, உன் கிளியேன்னு கூட்டார் ஒப்பற்ற கிளி. எம்பெருமான மாதிரியே இருக்காம், அது சியாமவர்ணத்தாலும் வாயில் சிவப்பாலும் அவனோடு ஒத்து இருக்கிற கிளியே அப்படிங்கிறார். இந்த கிளியை சொல்லும்போது கிருஷ்ணனுடைய அந்த கருத்த திருமேனியும் சிவந்த வாயும் நினைவுக்கு வருகிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த கிளியும் அப்படி இருக்கான், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான். அதனால உனக்கும் சமம் யாரும் கிடையாது, அவனுக்கும் சமம் யாரும் கிடையாது என்று கொண்டாடுகிறார். ஒரு வண்ணம் சென்று புக்கு, ஏதோ ஒரு முறையிலே
எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் போயிடு அப்படின்னார். திருவண்ணூரில் போகும்போது எம்பெருமானிடம் போய் நீ அங்கே எம்பெருமானிடம் போயிட வேண்டும் அப்படின்னார். ஏன் எப்படியாவது போகணும் அப்படின்னா கதஞ்சிட்டு அப்படின்னு வரும். எப்படியாவது போகணும் ஏன்னு சொன்னார்னா, திருவண்ணூர் திவ்ய தேசத்தை பார்த்தவர்களுக்கு அங்கே பெருமாள் சேவிக்கிறது கூட மறந்து போயிடுமாம். அந்த திவ்ய தேசம் அத்தனை அழகாக இருக்குமா, சில திவ்ய தேசங்கள் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அதே எம்பெருமானுடைய விபூதி சில கோயில்கள்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும், நல்ல பெரிய ஆச்சரியமான கோயிலாக இருக்கும். கோயிலில் உள்ளுக்குள்ளே போய் பெருமாள் சேவிக்கணும். ஆனால் முதல்ல கோயிலை பார்த்தே பிரிச்சு போய் இப்படி அழகாக இருக்கே இப்படி அழகாக இருக்கேன்னு ஒன்று ஒன்றா பார்த்துன்னு கடையில் உள்ளே போகிறதுக்குள்ள கதவு சத்திரவாளாக இருக்கும். ஏன்னா எம்பெருமானை அனுபவிக்கிறது காட்டிலும் அந்த கோயிலை அனுபவிப்பது பிரதானமாக இருக்குது. இருக்குன்னா என்ன கேட்டால் அத்தனை அழகாக கோயில் இருக்குது, கோயில் ஆழ்வார் அழகாக எழுதிருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அது மாதிரி திருவண்ணூரில் என்ன கஷ்டம் கேட்டால், உள்ளே போய் பெருமாளை சேவிக்கிறதே கஷ்டமா. ஏன்னு கேட்டால் அந்த வெளியில் எம்பெருமான் எழுந்திருக்கிற கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தோட்டங்களை எல்லாம் பார்த்தவர்கள் அதை மீறி போய் பெருமானிடம் போக மாட்டார்கள். அந்த அளவு அத்தனை அழகாக இருக்கான். இல்லையே நீ அப்படியெல்லாம் மடியில் மாட்டி கொண்டு விடாதே, நீ எப்படியாவது அந்த இடத்துக்கு போய்விடு அப்படின்னு, எங்கே எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ போக வேண்டும் அப்படின்னார். அவ்வூரில் உத்தியானாதி சௌந்தரியத்திலே அகப்பட்டு நில்லாது ஒரு பிரகாரமாய்ப்போய் அவன் சந்நிதியில் பிரவேசித்து அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். எப்படியாவது நீ அதுக்குள்ளே போயிடணும். இதுவும் நல்ல விஷயம்தான், திவ்ய தேசத்தில் ஈடுபடுவதும் நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ நாயிகைக்கு தன்னுடைய காரியம் ஆகணும் இல்லையோ, அதனால் எம்பெருமானிடம் போய் சொல்ல வேண்டும், அதற்காக நீ எப்படியாவது அங்கே போய்விடு என்பதாக சொல்லுகிறார். ராமே பிரமாதம் மாகர்ஷீஹி புத்திர பிராதரி கச்சதி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். சுமித்ரா தேவியானவர் லக்ஷ்மணனுக்கு காட்டுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சுமித்ரா தேவி ரொம்ப விலட்சணமானவர். ஏன்னா லக்ஷ்மணன் காட்டுக்கு போறார் அப்படின்னா அவர் கஷ்டப்படலை, அதில் சந்தோஷப்படுறவர். தன் பிள்ளை காட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவர் கௌசல்யா, தன் பிள்ளை காட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவர் தசரதன். ஆனால் ராமனோட கூடவே சுமித்ராவோட பிள்ளையும் தானே காட்டுக்கு போறார், லக்ஷ்மணன் தானே காட்டுக்கு போறார். அப்போ சுமித்ரா தேவிக்கும் அதே கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்த்தோம்னா அந்த சுமித்ரா தேவி தான் கௌசல்யக்கும் ஆறுதல் சொல்றார், தசரதருக்கும் அவர் தான் ஆறுதல் சொல்றார். அதனால்தான் சுமித்ரா அப்படின்னே பெயர். அப்படிப்பட்ட மகா ஞானம் உடையவர். லக்ஷ்மணன்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டானா, கச்ச அப்படின்னார், போ அப்படின்னாராம். பொதுவாக போயிட்டு வான்னு தானே சொல்லணும், ஆனால் அது கூட சுமித்ரா தேவி சொல்லலை. இப்போ ராமன் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போ, இங்க வராதேன்னு அர்த்தம். ஏன்னா கைங்கரியம் நின்று இருப்பதற்காக எம்பெருமானோட கூடவே நீ இருக்க வேண்டும். ராமன் வந்தா நீ வா, அது விஷயம் வேற. ராமன் வரும்போது வா, நீ ராமனோடு நீ போ, கச்ச கச்சாய் தேவ போ போ அப்படின்னே சொல்லியிருந்தாராம். பொதுவாக நம்ம ஆங்கிள்லாம் சொல்றோம் போன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வான்னு சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா போன் அப்படியே போயிட்டு என்ன பண்றது, அதுக்காக போன் சொன்னா அது ஒரு அபசகுணம். எங்க வெளியில கிளம்புவால இல்லை நம்மளே யாராவது சின்ன குழந்தைகளை கடைக்கெல்லாம் அனுப்பிச்சா கடைக்கு போயிட்டு வான்னு தான் சொல்லணும், கடைக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்வா. ஆனால் சுமித்ரா தேவி லக்ஷ்மணனை போ போ அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், கைங்கரியமே பரம உத்தேசியமாக நீ போ, வேற ஏதாவது உத்தேசத்தை காரியம் வச்சு நீங்கள் வந்துடாத அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிற. கௌசல்யா கிட்ட அவர் ஆறுதல்லாம் சொல்லும்போது, நீ வந்து ராமன் காட்டுக்கு போனான்னு தப்பு பண்ணிட்டா போனார், இல்லையே தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நான் போகிறேன். இப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படக்கூடாது, அதுவும் இல்லாமல் கூட லக்ஷ்மணன் இருக்கார், அதுவும் இல்லாமல் கூட சீதா பிராட்டி இருக்கார் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிற கௌசல்யக்கும் தசரதற்கும் எடுத்து சொல்றார். அப்போ லக்ஷ்மணன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றார், ராமே பிரமாதம் மாகர்ஷி, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஏமாந்து போயிடாத அப்படின்னார். லக்ஷ்மணன் எப்படி ஏமாந்து போயிடுவார் அப்படின்னா, பெருமாளுடைய சௌந்தரியத்தை பார்த்து ஏமாந்து போயிடாத அப்படிங்கிற. கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கும்போது பெருமாளுடைய ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து இவர் கைங்கரியத்தை மறந்துவிடலாமா அப்படி ஆயிடும். சில சமயம் அந்த அழகையை பார்த்துட்டு இருக்கணும், செய்ய வேண்டிய காரியத்தை மறந்துடுவான், என்ன ஆச்சரியமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாத உனக்கு கைங்கரியம் பிரதானம் அதையும் செஞ்சு கொண்டிரு அப்படின்னு சொன்னார். அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கேன் அங்க.
ராமே பிரமாதம் ஆகார்ஷிஹி புத்திர பிராத்தரி கச்சதி. அதுவும் அவர் நடந்து போகும்போது அவர் நடை அழகெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீ பின்னாடி பார்த்துலே போகும்போது அனவதானமா இருந்துராத நடை அழகிலே ஈடுபட்டு அப்படின்னு அழகா சொல்றார் வியாக்கியானத்தில். அந்த மாதிரியாக திருவண்மண்டூர்ல போறதே உள்ள போய் பெருமாள் சேவிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய சோலை அழகிலே ஈடுபடுவார்கள். நீ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வண்ணம் சென்று உட்கு எப்படியோ ஒரு விதமாக உள்ள போய் எனக்கு ஒன்றுரை ஒன்கிளியே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அதாவது எம்பெருமான் அருளி செய்த வார்த்தையை அப்படியே கேட்டு எனக்கு சொல்லணும்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அப்புறம் சொல்றேன். சிறுவன் பூம்பொழில் சோழ் செக்கர் வேலை திருவண்மண்டூர். பூம்பொழில்கள்லாம் நிறைய இருக்கு, அதுவும் ஒன்று கொண்டு சேர்ந்து நிபிடமாக அதாவது புதர் மாதிரி இருக்கான். நிறையா புஷ்பங்கள், செடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், மரங்களில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து கிளிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உன் கிளியேன்னு கிளியை தானே கூப்பிடுறாரு. இப்போ கிளிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்படியான நிறையா புஷ்பங்கள் இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளுமா நிறையா இருக்கு. பரஸ்பர ஸ்பர்தாளுக்கள் போலே இசலி இசலி ஸ்லாக்கியமாக உத்தியா நின்றவையான உத்தியானங்களிலே உத்தியானங்களாலே பரிவிருதமான அப்படிங்கிற இப்படி தோட்டங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செக்கர் வேலை திருவண்மண்டூர். செக்கர் வேலைனா சிவந்ததான இத்தனை புஷ்பங்கள்லாம் அங்கே இருக்கிறபடினால மொத்தமே அந்த பிரதேசமே புஷ்பமா இருக்கான். ஏன் ஏகப்பட்ட புஷ்பங்கள் இருக்கா? செக்கச்சிவைன்னு இருக்கும், மரத்திலையும் சிவந்த புஷ்பங்கள், கீழையும் செடியிலையும் சிவந்த புஷ்பங்கள் அப்படின்னு. வேலை அங்கே குளத்தும் கரையெல்லாம் பார்த்தா மொத்தமே சிவப்பாகவே இருக்கும். அந்த சிவப்பெல்லாம் குளத்தில் டால் அடிக்க குளமும் சிவப்பாகவே இருக்குமா? இல்லை அப்படிப்பட்ட இடமா மொத்தம். வேலை அப்படின்னா சமுத்திர கரைக்கு வேலைன்னு பேர். அதாவது சம்ஸ்கிருதத்தில் வேலா அப்படின்னு பேர் சமுத்திர கரைக்கு. அது இங்கே சொல்கிறார் ஏன்னா அந்த குளக்கரையும் சமுத்திரக்கரை மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குமா, அவ்வளோ தீர்க்கமாக இருக்குமா. அதனால் சக்கர் வேலை திருவண்மண்டூர், அப்படிப்பட்ட திருவண்மண்டூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான். கருவண்ணம் செய்யவாய் செய்ய கண் செய்ய கை செய்ய கால். அவனுடைய திருமேனி மொத்தமாக பார்த்தோம்னா கருவண்ணம், திருவேணியிலே நீலமேக சியாமலனாக இருக்கான். ஆனால் அந்த திருவேணியில் இருக்கக்கூடிய அவயவங்கள்லாம் பார்த்தானா சிவந்த வாய், சிவந்த திருக்கண்கள், சிவந்த கைகள், சிவந்த திருவடிகள் அப்படின்னார். இது இன்னும் அழகாக இருக்கான். அதாவது கருத்த திருமேனியிலே சிவந்த வாய் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கணும்னு அர்த்தம். திருமேனிங்கிறது எம்பெருமானுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய காருண்யத்தை காண்பிக்கும்படியாக, எப்படியானா கருத்த மேகம் அப்படின்னா மழை பொழிய போடுதுன்னு அர்த்தமோ, அது மாதிரி எம்பெருமானுடைய கருத்த திருமேனி அப்படின்னா நமக்கு கருணை மழையை கார் ஒப்பார் கருணை மழை பொழிந்திருந்தால் அப்படின்னு கருணை மழையை பொழிய போகிறார் அப்படின்னு அர்த்தம். செய்யவாய் அப்படின்னா அதுக்கெல்லாம் பரபாகமாக, அதாவது அந்த திருமேனிக்கும் அழகு சேர்க்கும்படியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான சிவந்த வாயும். செய்ய கண் ராமோ ரத்தாந்த லோச்சனகா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிவந்த கண்களாக இருக்கான். செய்ய கை செய்ய கால் மாதிரி திருவடிகள் எல்லாமே சேவடி செவி திருக்காப்புன்னு ஒரு பல்லாண்டு இல்லையா, சிவந்த அடிகள் அது. அப்புறம் செருவன் சக்கரம் சங்கு, அதுக்கு மேல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்கரம் சங்குன்னு ரெண்டு அடையாளம். செரும் அப்படின்னா யுத்தத்திலே போய் அவர்களை ஜெயிப்பதற்காக, விரோதிகளை ஜெயிப்பதற்காக எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். அழகான சக்கரம் சங்கு அடையாளம் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய இந்த அடையாளங்கள். சக்கரம் சங்கு மாத்திரம் அடையாளம் இல்லை, முன்னாடி சொன்னதெல்லாமே அடையாளம் தான். கருவண்ணம் அப்படிங்கிறது அடையாளம், செய்ய வாய்ங்கிறது அடையாளம், செய்ய கண் அப்படிங்கிறது அடையாளம், செய்ய கண் செய்ய கை செய்ய கால் எல்லாமே அடையாளம். ஏன் அப்படின்னா கருவண்ணம்னா நீலமேக சியாமலன் அப்படின்னு எம்பெருமான் தான் திருநாமம், மேகவர்ணன் அப்படின்னு. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாத்சல்யம் காருண்யம் முதலானதெல்லாம் வெளியில் காண்பிக்கிறது அப்படின்னாலே மேகம் மாதிரி இருக்கு அப்படின்னாலே அது எம்பெருமானுடைய தனிய அடையாளமாக அப்படிப்பட்ட ஒரு திருமேனி இருக்கு. அது மாதிரி சிவந்த கண் அப்படின்னு பார்த்தோம்னா வாத்சல்யத்தினாலே சிவந்த கண், அது எப்பவுமே உள்ள இருக்கக்கூடிய பாவம் கண்ணில் தெரியுமா, கோபத்தில் இருக்காரா அப்படிங்கிற கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும், இல்லை சாந்தமாக இருக்காராங்கிறது கண்ணை பார்த்தா தெரியும், நம்மக்கிட்ட பிரீத்தியோடு இருக்காரா அப்படிங்கிறது கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும்.
உள்ள இருக்கக்கூடிய பாவம் கண்ணில் தெரியுமோ இல்லையோ. எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாத்சல்யம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருக்கல்லை தெரிகிறதா. அவரால் தான் தாமரப்பூ மாதிரி மலர்ந்ததாக, தாமரப்பூ மாதிரி சிவந்ததாக, தாமரப்பூ மாதிரி குளிர்ந்ததாக, தாமரைப்பூ போலே அகன்றதாக இப்படியெல்லாம் இருக்கான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு கண் அப்படிங்கிறதும் புண்டரீகாட்சன் அப்படிங்கிறதும் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அடையாளம். அது மாதிரி சிவந்த திருவடிகள், சிவந்த கைகள் அப்படின்லாமே எல்லாமே நிறைய கொடுக்கக்கூடிய சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாதான் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியவை. சிவந்த திருவடிகள்னா எல்லாருக்கும் பரமகதியாக பரம உபாயமாக இருக்கக்கூடியவை அப்படின்லாம் அர்த்தம். அப்புறம் எம்பெருமானுடைய சங்கு சக்கரம் அப்படிங்கிற ஒரு அடையாளம், சோபனமான சங்கு சக்கரம் அடையாளம். திருந்த கண்டே இதை நன்னாக பார்த்து பிரத்யட்சமாக பார்த்து நேர போய் எம்பெருமானுடைய திருவடியை நன்னா சேவிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வார்த்தை உண்டு வா அப்படிங்கிற. என்னால் தான் சேவிக்க முடியலை, நீயாவது போய் சேவி, சேவிக்கும் போது இப்படி இல்லாம சேவி அப்படின்னு சொல்லி அனுப்புவா பெரியவாளே. சொல்லுங்க ஊருக்கு போறேன் அப்படின்னா போய் பிறவன் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னா அதோட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு போய் சேவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வருவா இல்லையா. அந்த மாதிரியாக சொல்லி தருகிறார் எப்படி பிறவன் சேவிக்கணும் அப்படிங்கிறத. அது மாத்திரம் இல்லாம திருந்த கண்டு நன்னா பார்த்து எனக்கு அருளிச்சை அப்படின்னா அந்த அழகெல்லாம் பத்தி எனக்கு அருளிச்சை அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். எம்பெருமானுடைய அழகு எப்படி இருக்குங்கிறத அவங்ககிட்ட நல்ல வார்த்தை வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பிரகடனத்தில் சேரும். எம்பெருமான்கிட்ட போய் என் நிலைமையை எடுத்து சொல்லி அவனுடைய வார்த்தையை எனக்கு திருப்பி கொண்டு வா என்பதாக அர்த்தம். ஆனால் ஒரு வண்ணம் சென்று போக்கு எனக்கு ஒன்றுரை உன் கிளியே, இது ரெண்டு அர்த்தம் சொல் சாதிக்கிற வியாக்கியானத்தில். எனக்கு ஒன்றுரை அப்படின்னா எனக்கு எம்பெருமானுடைய வார்த்தை ஒன்றை திருப்பி வந்து சொல்லு இந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எனக்காக ஒன்று உரை, எனக்குன்னா எனக்காகனு அர்த்தம். எனக்காக நீ இங்கிருந்து அங்கே போய் எனக்காக ஒரு வார்த்தையை சொல்லு, என்னை பற்றி ஒரு வார்த்தையை எம்பெருமானிடம் சொல்லு அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்குங்கிறது எனக்காகனு அர்த்தம் வச்சு, ஏன்னா முன்னாடியெல்லாம் அதை தான் சொல்லிட்டு வர முடியனால எனக்காக எம்பெருமானிடம் போய் இந்த மாதிரி உண்மை பிரிந்து ஒருத்தி நோவுபட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு என்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்லு என்ன அர்த்தம். எம்பெருமானுடைய திருவேணியெல்லாம் சேவிச்சுங்கிறபடினால அது அப்படியே தனக்கு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாள் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்படியானால் சீதா பிராட்டி கேட்கிறாராம், கதம் ஊரு கதம் பாகு. ஆஞ்சநேயர் போய் சொன்னார் திருவடியானவர் சீதா பிராட்டி கிட்ட, அசோகவனத்தில் இருக்கும்போது நான் வந்து ராமதூதனாக இங்க வந்திருக்கேன் அப்படின்னார். சீதா பிராட்டி கேட்டார், ராமஸ்ய கதா, எனக்கு பிரியா ராமகதா, ராமகதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ராமனை பற்றியும் இன்னும் கொஞ்சம் பேசு, போராது இன்னும் நிறைய பேசு. பிரியா ராமகதாகிமே, அது மாத்திரம் இல்லை ராமனுடைய குணங்களையெல்லாம் எனக்கு நிறைய எடுத்து சொல்லு. அது மட்டும் இல்லை ராமனுடைய திவ்ய அவயவங்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் நீ எனக்கு எடுத்து சொல்லு அப்படிங்கிறார். கதம் ஊரு கதம் பாகு, ராமனுடைய திருக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும், ராமனுடைய திருக்கால்கள் எல்லாம் எப்படி இருக்கும், பெருமாள் ராமனுடைய சரீரங்கள்ல அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். யானி ராமஸ்ய லிங்கானி லக்ஷ்மண சஜவானரா தானி பூய சமாச்சக்ஷுவா நமாம் சோகஸ்தமாவிசேது. அதெல்லாம் சொன்னியானா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் போய் சோகம் எல்லாம் போயிடும், இத்தனை நாளா பட்டுன்னு இருக்கிற சோகம் எல்லாம் மாறி போயிடும். கீதிரிசம் தச்ச சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிரிசம், எப்படி இருப்பார் அவருடைய திருமேனி எப்படி இருக்கும், திருமேனியில் ஊரவையும் எப்படி இருக்கும், கதம் ஊரு கதம் பாகு லக்ஷ்மண சச்சசம்சமே அப்படின்னு கேட்கிறார் பிராட்டி. அப்போ திருவடி கொஞ்சம் யோசிக்கிறார், என்னன்னு கேட்டா இவருக்கு போய் நாம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதாவது சீதா பிராட்டிக்கு தெரியாத விஷயம் இல்லையே, பெருமானுடைய திருமேனி அழகு பத்தி சீதாதேவிக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி இருக்கிச்சு அவர் நம்மளை எதுக்கு கேட்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். ஜானதி பத திஷ்டியாமாம் வைதேகி பரிபுரிச்சசி பர்த்து கமல பத்ராட்சி சம்ஸ்தானம் லக்ஷ்மணஸ்யாம். மா உமக்கு தெரியாத விஷயம் இல்லை, இருந்தா கூட என்னை ஏன் கேட்கிறீர்னா நான் எந்த அளவு சேவிச்சிருக்கேன், நான் எந்த அளவு அதை ஈடுபட்டிருக்கேன், அதை உமக்கு தெரிவித்தால் அதை வைத்துக்கொண்டு நீர் ஆறி இருக்கலாம் என்பதாக. தெரிஞ்ச விஷயத்தையே பிடிச்ச விஷயமா இருந்து வச்சுக்கோங்க,
தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட அவர் சொல்லி கேட்கணும். இப்படிதானே ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா எல்லாரும். ஸ்ரீமத் ராமாயணம் தெரியாதுங்கிறது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். பாகவதம் தெரியாதுங்கிறது கிடையாது. இருந்தா கூட அவர் சொல்லி கேட்டா அது ஒரு ஆனந்தமா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கல. அப்போ நான் சொல்றேன், ராம கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரா அப்படின்னு ஆச்சு. ராமன் கமலபத்ராட்சா புண்டரீகாட்சன் அப்படின்னு ஆரம்பிச்சு பெருமாளுடைய திருமேனியெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அவருடைய குணங்களை சொல்றது மாத்திரம் இல்லாமல், விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவ சுபானன குடஜத்து சுதாம்ராட்சா ராமோ தேவி ஜனை ஸ்ருதா த்ரிஸ்திரா த்ரிப்ளம்பஸ்த த்ரிசமாக த்ரிஷு சோன்னத த்ரிதாம்ரா த்ரிஷு சஸ்னிக்தா கம்பீர த்ரிஷு நித்யசா த்ரிவலீமானே த்ரிவணத சதுர்வியங்கா த்ரிசீர்ஷவான். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதே கஷ்டம். என்ன அப்படின்னு பெருமாளுடைய திருமேனி அழகா எடுத்து சொல்றார். சாமுத்ரிகா லட்சணம் தெரிஞ்சாதான் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். சாமுத்ரிகா லட்சணம்னா புருஷனுடைய அவயவங்களும் ஸ்திரீகளுடைய அவயவங்களும் எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த லட்சணத்தை எடுத்து சொல்ற சாஸ்திரம் அது, சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம். அது திருவடிக்கு ரொம்ப நன்னா ஆச்சரியமா தெரியுமானபடினால அந்த சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரங்கள் படி இந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்குங்கிறத அழகா அனுபவிச்சு சொல்ற. சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரமே இப்பதான் புரியுறதான் திருவடிக்கு, இத்தனை நாளா புரியலையா? ஏன்னு கேட்டா ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது வெறுமா படிச்சா புரியாதே, அது நேர பார்க்கும்போது தானே அது புரியும். எந்த இதுவான ஆகட்டும், இப்போ கிரியா அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சலுகை பண்ணுவது எப்படி அப்படின்னு புத்தகம் இருக்குன்னா படிச்சா என்ன புரியும்னா ஓரளவு தான் புரியும், ஆனா செஞ்சு பார்த்தா தானே என்ன புரியும். அந்த மாதிரி சாமுத்ரிகா சாஸ்திரத்துல என்னென்ன மூலம் சொல்லியிருக்கு நிறையா. இதுல சொல்ற ஏகமா சொல்றார், இதுல மனுஷனுடைய உடம்புல எந்தெந்த இடத்துல அடங்கி இருக்கணும், சின்னதா இருக்கணும், எந்தெந்த இடத்துல நல்லா தின்னு இருக்கணும், எந்தெந்த இடத்துல பெருசா இருக்கணும், எங்க நீளமா இருக்கும், எங்க குட்டையா இருக்கும் அப்படின்னு சகலமும் சொல்றது சாமுத்ரிகா சாஸ்திரம். அது மொத்தத்தையும் வருங்க சொல்ற. இத்தனை சாமுத்ரிகா சாஸ்திரத்தை திருவடி படிச்சுட்டும் இருந்தா கூட நேர இப்படி ஒருத்தரை பார்த்தாதானே புரியும், அது வரைக்கும் புரியாதோ இல்லையோ. அதனால இப்படி எல்லாம் இருப்பா போல இருக்கு அப்படின்னு நமக்கு சாமுத்ரிய ஆரக்ஷணம் பார்த்தா நல்லா தெரியும், ஓஹோ இப்படிலாம் கூட மனுஷா இருப்பா போல இருக்கு அப்படின்னா நமக்கு தோணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பெருமாளை நேர பார்த்தோடனே அவருக்கு இத்தனை நாளா இந்த சந்தேகம் சீந்தது, சாமுத்ரிய ஆரக்ஷணம் இப்பதான் புரிஞ்சுது. அப்ப அது யாருக்கு சொல்லணும்னு பார்த்தார், சீதாதேவி தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்குதான் நல்லா புரியும். அவர் பெருமாள் திருமேனி அப்படி செவிச்சபடினால, இவரும் பெருமாள் திருமேனி அப்படி செவிச்சபடினால, இவா ரெண்டு பேர் தான் இந்த எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்க முடியும். வேற யாராலுக்கும் சொல்லவும் முடியாது, சொன்னா புரியவும் புரியாது. இப்போ இப்போ ஆஞ்சநேயர் சொல்ற இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தங்கள்லாம் வியாக்கியானத்துல எழுதியிருக்கான். திலஹா திரிப்ளம் சதுர்தச சமத்வந்தா சதுர்தம்சா சதுர்கதி மகோஷ்ட கருணாகஸ்த பஞ்சஸ்னிக்தா அஷ்டவம்சவான் தச பத்மா தச பிருஹத் திரிபிர்வியாப்தா திசுக்லவான் சாமுத்ரிகா லட்சணமும் தெரியும், அந்த லட்சணத்தை நேர பார்த்தபடினால அது புரியவும் புரியும் அப்படின்னு இருக்கும். அப்படி வேற பெருமாளுடைய லட்சணத்தை எல்லாம் அழகா சொல்ல சீதா தேவி கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அந்த ரீதியிலே எம்பெருமானுடைய திருமேனியை திருவண்ணாமலையிலே நேரே போய் நீ சேவித்தால் போறாது, அதை திருந்த கண்டு எனக்கு நீ சொல்ல வேண்டும், அதை அந்த அழகை எனக்கு சொல்ல வேண்டும். திருந்த கண்டு என கொண்டுரையாய் அப்படின்னு அடுத்த பாட்டுல அதுதான் சொல்ற. இந்த பாட்டுல ஒரு வண்ணம் சென்று புக்கு எனக்கு ஒன்றுரை ஒன்றிலேயே அப்படின்னு ஆரம்பிச்சு, செருவன் சக்கரம் சங்கு அடையாளம் திருந்த கண்டே, அந்த அடையாளத்தை எனக்கு நீ சொல்லணும், அவனை காண ஆசைப்பட்டு கிளேசிக்கிற எனக்கு அவன் அருளி செய்த ஒரு வார்த்தையை நீ அருளி செய்ய வேண்டும் அப்படிங்கிற. நான் அவன் வார்த்தையை கேட்கணும் இருக்கேன், அது மாத்திரம் இல்லாமல் அவனை பிரிந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், அவனை பிரத்யட்சமா பார்க்க முடியாமல் இருக்கேன், அவன் பிரத்யட்சமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், அதனால் நீயாவது எனக்காக நேர போய் பாரு, பார்த்து எனக்கு சொல்லு என்பதாக அர்த்தம். தெரிந்த கண்டு எனக்கொண்டுரையாய் ஒன் சிறுபு உவாய் செறிந்தி ஞாழல் மகிழ் புன்னை சூழ்தன் திருவன் வண்டூர் பெருந்தன் தாமரை கண்
பெருணையின் முடி நாள் தொடர்ந்தோள் கருந்தின் மாமுகில் போல் திருமேனி அடிகளையே. அழகான சிறியதான பூவை பக்ஷியே, நீ எனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். திருவண்ணாமலைக்கு போக வேண்டும். பல மரங்கள் அங்கே சூழ்ந்திருக்கும். செருந்தி, ஞாழல் முதலிய கொடிகள், மகிழ மரம், புன்னை மரம், இவர்களாலே சூழ்ந்திருக்கக்கூடிய குளிர்ந்த பிரதேசமான திருவண்ணாமலையிலே போக வேண்டும். அங்கே எம்பெருமான் பெருந்தன் தாமரைக்கண், குளிர்ச்சியான அதி விசாலங்களான தாமரைப்பூ போன்றே திருக்கண்களை உடையவன். பெரு நீள்முடி, மிகவும் நீண்டதான கிரீடத்தை உடையவன். நாள் தடன் தோல், மிகவும் விசாலமான நான்கு புதங்களை உடையவன் எம்பெருமான். கருந்தின் மாமுகில், கருத்ததான திருடமான பெரிய மேகம் போலே இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய எம்பெருமானை நீ நேர பார்த்து திருந்த கண்டு எனக்கொன்றுறையா, எனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். முன்னாடி சொன்ன மாதிரி நீ எனக்கு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், இல்லை எனக்காக அவனிடம் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், இல்லை அவனுடைய அழகை எனக்கு சொல்ல வேண்டும், எப்படி வேணா அர்த்தம் சொல்லலாம். இங்க திருந்த கண்டே அப்படின்னு போன பாட்டில் முடிச்சாரு இல்லையோ, அது அப்படியே திருந்த கண்டு எனக்கொண்டு உதயான்னு அதே விஷயத்தை அப்படியே ஆரம்பிக்கிற. அங்கே அதான் சொன்ன, நேர பார்த்து எம்பெருமானை அழகா அனுபவித்து எனக்கு அந்த விஷயத்தை எனக்கு அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒன் சிறுபூவாய், சின்ன ஒரு பட்சி இருக்கு. அது பட்சிகள்னா சின்னதா இருக்க அப்படின்னால்தான் பறந்து வேகமா போய் தூத்து போக முடியும். மற்றதெல்லாம் மாதிரி கிடையாது. பட்சிகள்லாம் வானத்துல வேகமா பறப்பதற்கு காரணம் ஆகாரத்துல சின்னதா இருக்கு, வெயிட்டும் குறவா இருக்கு, பட்சிகளுக்கு வெயிட்டு குறவு. அது எம்பெருமான் ஆச்சரியமான சிருஷ்டி. எம்பெருமானுடைய சிருஷ்டியில பட்சிகள்லாம் நேர போய் மரத்தின் கிளையில போய் உட்காரும். வேகமா பறந்து வந்து ஒரு கிளையில பட்டுன்னு உட்காரணும்னா நிக்கணும்னு வச்சுக்கோங்க, நிக்க முடியாது. இப்ப நாமளே வேகமா ஓடுறோம் வச்சுக்கோங்க, திடீர்னு நிக்கணும்னா நிக்க முடியாது, கொஞ்ச தூரம் போய் தான் நிக்கணும். ட்ரெயின் வேகமா போறதுன்னா கொஞ்ச தூரம் போய் தான் நிற்கும். ஆனா பட்சி மாத்திரம் கரெக்டா வந்தானா மரக்கிளையில வந்து நின்றுரும். எப்படின்னு கேட்டா அது காலில் ஒரு பிடிப்பு இருக்கும். அந்த காலில் காலில் அஞ்சு நகங்கள் விரல்கள் இருக்கும், போய் அப்படியே கிளை அப்படியே பட்டுருந்துடும். அது அதனால அப்படியே நின்றுருவான். அது மாத்திரம் இல்லை, மரக்கிளையில் அப்படி போய் உட்காண்டா உடனே மரக்கிளை முறியணும் மொழி முறியாது. வேகமாக ஓடி வந்தாங்க உட்காந்த கிளை முறியுமோ? ஏன்னு கேட்டா பறவையை தாங்கும் அந்த கிளை. பறவைங்கிறது வெயிட்டு கிடையாது, அது பறக்கும்படியாகவும் உட்காரும்படியாகவும் இந்த மாதிரி வெயிட்டு குறைவாக தான் கொடுத்துருக்காங்க பட்சிகளுக்கு. அதனால தூது போகும்படி லகு சரீரமான தாரிகையே, கிளி மாதிரி பட்சி தான் தூது போகிறதுக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த மாதிரி பட்சியை தூது விட்டா தான் வேகமாக போகும். போய் சொல்லு, திருந்த கண்டு எனக்கொன்று வையாய், நன்றாக சேவித்து எனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். சிறைந்து ஞாடல் மகிழ் புன்னை சூர்த்தன் திருவண்வண்டூர், இங்க இருக்கக்கூடிய மரங்களுடைய பேரெல்லாம் சொல்றேன் நிறையா, என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் எம்பெருமானுடைய விபூதியானபடினால அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். சிறைந்துங்கிறது ஒரு பெரிய மரம், ஞாழல் அப்படின்னா அது கொடி மாதிரி இருக்கும், பச்சையா இருக்குமா அப்படின்னு வியாக்கியானத்தை சொல்றா. அப்புறம் மகிழ மரம் புன்னை மரம்லாம் நமக்கே தெரியும், நிறைய மரங்கள் எல்லாம் கிராமங்களா இருக்கு அப்படின்னால. அதனால என்ன இருந்தா தன் திருவண்ணாமலை குளிர்ச்சியா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, ரெண்டு விதத்துல குளிர்ச்சி, மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னால யாராவது குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை போறலாம். ரெண்டாவது சம்சார தாபத்துல இருக்கிறவாள்லாம் நேர வர வேண்டிய இடம் என்ன கேட்டோம்னா எல்லா மரத்துக்கும் நடுவில் எம்பெருமானே ஒரு மரமா இருந்து சம்சார தாபத்தை போக்குற அப்படின்னால குளிர்ச்சியான திருவண்ணாமலை அப்படின்னு. பெருந்தன் தாமரை கண் பெருநீழ்முடி நான் தடந்தோள், தாமரை பூ போல திருக்கண்களை உடையவன் பல இடத்துல சொல்றா. தாமரை பூனா குளிர்ச்சியான தாமரை பூங்கிறது யக்ஷம், அதான் பாஷ்யகாரர் வேதார்த்தங்கிறது சாய்க்கும் போது கம்பீராம்ப சமுத்பூத அப்படிங்கிற, ஜலத்திலே இருக்கிற தாமரை பூ, ஜலத்தை விட்டு வெளியில எடுத்த தாமரை பூ இல்லை அது வாடி போயிடும். ஜலத்திலே இருக்க தாமரை பூக்கு ஒரு குளிர்ச்சியும் கூடவே இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய கண்ணுக்கு எப்போதுமே ஒரு குளிர்ச்சி இருக்கான். தன் தாமரை கண்
அது மாத்திரம் இல்லை, பெருந்தன் தாமரைக்கண் தாமரை இதழ், பெரிய தாமரை இதழை பார்த்தா நன்னா மலர்ந்து இருக்கும் போது பார்த்தான்னா பெரிய இதழாகும். அந்த மாதிரியாக எமிர்வாண்டை தாமரைக்கண்ணும் நன்றாக மலர்ந்து பெருசாக இருக்கும். பெருநெழ்முடினால் தடந்தோல், அதுக்கேற்ற மாதிரி கிரீட்டமே எமிர்வாண்டிய ஒரு பெருமையை பறைசாற்றும்படியாக அத்தனை ஒசரமா இருக்கான் அப்படின்னு. தேவேஸ்வரத்துவம் மிக தரிசயித்தும் க்ஷமஸ்தே நாசத்வயாபி சிரசா விதிருத கிரீட்டகாங்கிற தேசிய கிரீட்டத்தை பார்த்து எல்லாரும் முடிவு கொண்டு வரலாம், இவன் தான் தேவேஸ்வரன் தேவாதி தேவன் அப்படின்னு. நாலு தடந்தோள், அந்த நாலு தடந்தோள்கள் நீ இதெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். எம்பிரவாண்டி நீள் முடியை பார்க்கணும், நாலு தடந்தோள் பார்க்கணும், தாமரை கண்களை பார்க்கணும், எல்லாத்தையும் திருந்த கண்டு எனக்கொன்று உரையாய் அப்படிங்கிற எல்லாம் பிராட்டி எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிறார். இங்க இவர் நினைச்சு பார்க்கறப்போ இந்த நாய்க்கு நினைச்சு பார்க்குற மாதிரி பிராட்டியும் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க. அதனால கதம் ஒரு கதம் பாகுங்கிற, ஏன்னா எம்பிரமாண்டிய கைகள் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, நாள் தடந்தோல் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, பெரிய தோல் இருக்கு. அந்த பகு ராமஸ்த சம்சிரிதா அப்படின்னு சிம்ம பிராமணத்தை வரும். ஜெகம்பா வீக்ஷ சிம்ஹம்பா, பிராட்டியானவர் காட்டுல இருக்கும்போது எந்த பயமும் கிடையாதான், எந்த கவலையும் கிடையாதான். எப்போது பயம் கவலைன்னு ஏதாவது வரும் போல இருந்தால் எம்பெருமானுடைய பெரிய தடந்தோள்களிலே தலையை சாய்த்து கொண்டு விடுவார். பக்கத்துல போய் எம்பெருமாண்ட தோல்ல தலையை சாய்ச்சுட்டான்னா மொத்த கவலையும் போயிடும், மொத்த பயமும் போயிடும், ஒண்ணும் இருக்காது. எம்பெருமானை சார்ந்து இருந்தா நமக்கே கூட ஒண்ணும் கிடையாது இல்லையோ, பக்தர்களுக்கே கூட. அதுதான் பிராட்டி காமிக்கிற அங்க பாகு ராமஸ்ரீதான், ராமனுடைய அந்த பெரிய பாகுவை ஆசிரியத்து இருந்துட்டாருன்னா எந்த கவலையுமே கிடையாதான் அவருக்கு. எனக்கு இவர் இருக்கார், அவருக்கு நான் இருக்கேன், அப்புறம் என்ன வேணும் லோகத்திலே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக நிச்சிந்தையாக இருப்பார். அப்படிப்பட்ட தடன் தோல், அந்த தோல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பிராட்டிக்கு மாத்திரம் ஆச்சரியம் இல்லை, அந்த தோலை நம்பிதான் லோகமே இருக்கு, மொத்த லோகமும் இருக்கு அவர் தோலை நம்பி, ஏன்னா அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பி இருக்கான். அது பாகுச்சாயாம் அவஷ்டப்தா எஸ்ய லோகோ மகாத்மனஹா, அவருடைய திருத்தோள்களை தான் பற்றி கொண்டுதான் லோகம் மொத்தமுமே இருக்கு அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட தடந்தோல், அது ஜானகிக்கும் ஆச்சரியமா இருந்த தடந்தோல், அப்படிப்பட்ட தடந்தோல், அது தடந்தோல்ல பெரிய தோல், விசாலமான தோல் திருத்தோல், அதை போய் நீ பார்க்க வேண்டும். அந்த மாதிரி தாமரைக்கண்ணை நீ பார்க்க வேண்டும், பெரு நீள் முடி அப்படின்னு முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு ஆழ்வார் பாடுறாங்க. உன்னுடைய முகத்துக்கும் மேல பிரகாசமாக இருக்கக்கூடியது, கருந்தின் மாமுகில் போல் திருமேனி, எல்லாத்துக்கும் மேல போன பாசுரத்திலே சொன்னதுதான் சொல்ற தாமரைக்கண் அப்படிங்கிறது போன பாட்டுல இருந்தது. மேகம் போன்ற திருமேனிங்கிறது இருக்கு, எத்தனை வாட்டி சொன்னாலும் தான் அழுக்கல. கருந்தின் மாமுகில் அப்படின்னா கருப்பா இருக்கணும், பெரிய பெரிய முகில்னா மேகம், மாமுகில் அதுவும் கரும், சாதாரண மேகங்கள்லாம் கிடையாது, ரொம்ப மழை பொழிய தயாராக கருப்பான மேகம் மலை போல வந்து சூழ்ந்து நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நல்லா குளிர்ச்சியா இருக்கும். கருண் தின் மாமுகில் போல் கருப்பாகவும் இருக்கணும், தின்னா அப்படி சேர்ந்து நல்லா திடமா இருக்கணும், பெரிய மேகமா இருக்கணும், தின்னுனா திடமானன்னு அர்த்தம் பண்ணிருக்க, திருடமா இருக்கணும். அதாவது மேகம் என்னாகும் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கருப்பா அழகா தான் வரும், ஆனா காத்து வந்து அப்படியே கலந்து போயிடும், இல்ல மழை பொய்ஞ்சாச்சுன்னா அப்புறம் போயிடும், அப்புறம் அந்த இடத்துல நிற்காது. நல்ல கார் மேகம் சூழ்ந்து வந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் விசேஷம், அவ்வளவுதான். மழை பொஞ்சாச்சுன்னா அது களி ஆயிடுச்சுன்னா அது போயிடும் இல்லையா. ஆனா இது அப்படி கிடையாதான், இந்த மேகம் கருப்பாகவே இருக்கும், குளிர்ச்சியாவே இருக்கும், மழை பொய்ந்து கொண்டே இருக்கும், கருணை மழையை பொய்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் மாறவே மாறாது, களையவே களையாது, அப்படியே இருந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேகம் எம்பெருமாண்டு திருமேனிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேகம் உண்டானா அப்படின்னா மேகம் கிடையாது, கருந்தின் மாமுகில் போல் என்று அபூதோபமா அப்படின்னு சேக்கர சுவாமி சாதிக்கிறார். இது அபூத உபமா, இல்லாததுதான் சொல்ற, இல்லாத ஒரு உபமானம், ஏன்னா மேகம்னாலே கலையத்தானே கலையும், அப்படி இல்லாம திருடமாக இருக்கக்கூடிய ஒரு கரு மேகம் இருந்தா எப்படியோ அப்படி எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இல்லாததே உபமானமா சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். கருந்தின் மாமுகில் போல் திருமேனி அடிகளையே, அந்த எம்பெருமானுடைய திருமையினி அவளை நீ சேவித்து திருந்த கண்டு, அடினா சுவாமிகள்னு அர்த்தம், அந்த திருமேனியுடைய எம்பெருமானை நீ திருந்த கண்டு எனக்கொன்று உரையாய் அப்படின்னு.
இந்த பாசுரத்தில் பிள்ளான்னு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை, போன பாசுரத்தில் பெருசாக சொல்லியிருக்கார். ஒரு வண்ணம்னு போன பாட்டில் சொல்லும்போது திருவன் வண்டூரில் சோலைகளுடையவும் தாமரை தடாகங்களினுடையவும் அதிமனோகரமான அழகுகளிலே அகப்படாதே ஒரு வண்ணம் சென்று புக்கு அப்படிங்கிறார். இந்த அர்த்தம் முதலில் நம்ம பார்த்தோம். இந்த திருவண்ணூரில் இருக்கக்கூடிய சோலை அழகை பார்த்தா உள்ளே போகவே முடியாதான், பெருமாள் சிலைக்கே போக முடியாதான். அப்படி இல்லாமல் நீ அகப்படாதே அங்கே போயிடு, ஒரு விதமாக போயிடு இப்படியாது. என்னோடுள்ள கலவியாலே புதுக்கணித்த திருநிறத்தையும் திருப்பவளத்தையும் திருக்கண்களையும் திருக்கைகளையும் திருவடிகளையும் திருவாழியையும் திருச்சங்கையும் தனக்கு திவ்ய சின்னமாக உடையனாயிருந்தவனை இருந்த கண்டு எல்லாம் திருவிரும் போட்டார் இவர். நான் செய்யவன் செய்கான்னு பிள்ளானது திரு இல்லாமல் சொல்ல மாட்டார். ஆறாயிரம் பிள்ளான ஒளி செய்த ஆறாயிரப்படியே நம்ம சுவாமி தேசிய சம்பிரதாயத்தில் திருவாராயிரப்படின்னு சொல்றது உண்டு, வேற ஆறாயிரப்படின்னு சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டா இது விசேஷம். இந்த திருவாராயிரப்படியில் என்ன விசேஷம் கேட்டா எல்லாத்துக்குமே திரு சொல்லுவோம். இப்போ பெருமாள் வந்து ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டார் திரு அவதாரம் பண்ணார்னா அவதாரத்துக்கும் திருஞ்சொல்வார், எல்லாத்துக்கும் திருன்னு சாய்ப்பார். அது மாதிரி இந்த இடத்துல திருச்சக்கரம் திருசங்குன்னு எல்லாத்துக்கும் திரு திரு அப்படின்னு போட்டு கடைசியில் முடிக்கும் போதுனா இதையும் திருந்த கண்டு அப்படின்னு ஒரு வரணும். இதையும் திருந்த பார்க்கணும், எல்லாம் அங்கே திருன்னு இருக்கோ இல்லையோ அங்கே போய் திரு திருன்னு முடிக்கக்கூடாது, நல்லா திருந்த பார்க்கணும் அப்படிங்கிற. குறைந்தவனை திருந்த கண்டு எனக்கு ஒன்றிரை ஒன்றிலேயே என்கிறாள். அப்போ பிள்ளை அழக ஒரு விஷயம் சொல்கிறார், என்னோடுள்ள கலவியாலே புதுக்கணித்த திருநிறத்தையும் இத்தனை அழகு பெருமாளுக்கு எப்படி வந்தது அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த நாயகியோடு சேர்ந்திருந்தபடினாலே பெருமாளுக்கு வந்துதான். எப்பவுமே பரம சந்தோஷத்தில் ஒரு அழகான ரூபம் வந்துடும், ரொம்ப சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்து வச்சுக்கோங்க. உன் காலத்தில் கல்யாண பெண்ணு போலேன்னு சொல்லுவாள், கல்யாண பொண்ணு கல்யாண பிள்ளைகள்லாம் இருக்காள். அப்போ அவர்களெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சுற்று பெருத்திருப்பா, எல்லாரும் நல்ல ஆச்சரியமாக முகத்தில் விகாசங்கள்லாம் இருக்கும், வளர்ச்சி எல்லாம் இருக்கும், சரீரத்தில் நல்லா பூசி இருக்கும், நல்ல நிறங்கள்லாம் வரும். என்னன்னு கேட்டால் ஒரு சந்தோஷம் மனசில். அந்த மாதிரி நாயகியானவள் இப்போ இருக்கான்னா எம்பெருமானை பிரிஞ்ச துக்கத்தில் இருக்கார். ஆனால் நாயகனானவன் என் பிராட்டியோடு இவளோடு சேர்ந்த சுகத்திலே அவன் இருக்கான். அந்த அனுமானம் பண்ணி நாயகி இப்படி சொல்கிறார், என்னோடு சேர்ந்த சுகத்தினாலே அவன் எப்படி இருக்கான், நான் அவனை பிரிஞ்சு துக்கத்தினாலே கஷ்டப்பட்டுருக்கேனே அப்படின்னு. என்னோடுள்ள கலவியாலே புதுக்கணித்த திருநிறத்தையும், அப்போ எம்பெருமானுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூபங்கள்லாம் இருக்கட்டும், இவளோட இந்த நாயகியோட இந்த விராட்டியோட சேர்ந்தபடினாலே புதுசாக ஒரு ரூபங்கள்லாம் வந்திருக்கான், புதுசாக எல்லாம் அழகு கூடி இருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இந்த பாட்டில் சொல்லும்போது ஒரே ஒரு இல்லை பிள்ளான் சாதிக்கிறார். திருந்த கண்டுன்னு எட்டாவது பாட்டில் சொல்லும்போது சம்ஸ்லேஷ ஜனிதமான அழகுதான் இருக்கும்படியே சொல்லுகிறாள் அப்படின்னு முடிச்சிட்ட. தன்னோடு சேர்ந்தபடினாலே எம்பெருமான சிரிக்கக்கூடிய அழகு அப்படின்னு அந்த அழகு எப்படி இருக்கும் என்பதை வைத்து இவள் அருளி செய்த பாட்டு. அடுத்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம், அடிகள் கைதொழுதாளர் மேல் அசையும் அன்னங்கள் விடிவை சங்கொலிக்கும் திருவன் வண்டூர் உரையும் கடியமாயன் தன்னை கண்ணனை நெடுமாலை கண்டு கொடிய வல்வினையேன் திறம் கூறிமின் வேறு கொண்டே. இந்த பாட்டில் இந்த நாயகியானவள் சொல்லச்சியும் இந்த பட்சிகள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போலையாம். இங்கிருந்து திருவண்ணூருக்கு போய் எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும் சொன்னால் பட்சிகள்லாம் உடனே பறந்து போகணுமா இல்லையா, ஆனால் பறந்து போகலை, அப்படியே நின்றுருக்கு. இவருடைய பாவம் புரியல. அப்போ வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நாயகி யோசிச்சு பார்க்குறார். அண்ணே நாங்கள் இப்போ போனால் சரியாக இருக்குமா, போனால் எங்களுக்கு சரியான காலமாக இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தினாலே அதெல்லாம் போகாமல் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் போகும்போது சரியான காலமாக தான் இருக்கும், இப்போ போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாட்டான். அதனால தான் முன்னாடி ரெண்டு பாட்டிலே ஹம்சங்களை சொல்லியிருக்க நடுவில் கிளி சொன்னால் அப்போ மறுபடியும் திருப்பி ஹம்சத்துக்கு வர்றார். இப்போதும் மறுபடியும் ஹம்சங்களை சொல்லுகிறார். ஏன்னு கேட்டான்னா முன்னே போகச் சொன்ன ஹம்சங்கள் பின்னையும் போகாது இருந்தவாறே நாங்கள் போனால் காலமாயிருக்குமோ என்று போகாது இருந்தனவாக உத்பிரேட்சித்து
அவற்றை குறித்து சிம்ஹாவலோகன நியாயத்தாலே உத்தரம் சொல்லுகிறாள் என்று கருத்து. முதல்ல ஹம்சங்கள் எல்லாம் சொன்னார், அடுத்தது கிளியை சொன்னார். ஆனா ஹம்சம் போகல, அப்படியே நின்று இருக்கு. உடனே போகாத அம்சத்தை பார்த்தா, ஏன் போகல அப்படின்னா, இப்ப போனா எப்படி, அகாலமா இருக்கே, போனா சரியான காலத்துமா இருக்கும். எம்பெருமானை போய் பார்க்கணும்னா நல்ல உச்சிதமான காலத்துல தானே போய் பார்க்கணும் அப்படின்னா, இல்ல இந்த காலத்தை போல உச்சிதமான காலம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறது இந்த பாட்டிலே சொல்ற. நீங்கள் செல்லும் அளவிலே திருப்பள்ளி உணர்ந்தருளும் காலமாம். திருப்பள்ளி உணர்ந்தருளினவாறே ஆசிரியர்களுடைய சமஸ்த துக்கங்களையும் ஒரு க்ஷணத்திலே போக்கியருளும் சுபாவனாய் ஆசிரித சுலபனாய் இருந்த அவனை கண்டு அப்படிங்கிறார். இதுதான் சரியான சமயம். ஏன்னா எம்பெருமான் திருப்பள்ளி உணரும் காலம். இப்ப கனவி போனங்கன்னா எம்பெருமானுக்கு சுப்பிரவாதம் பாடக்கூடிய சமயத்துல போகலாம். அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகங்கள் இருக்கோ, அது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா திருப்பள்ளி உணர்ந்தவாறே, அந்த எம்பெருமான் திருப்பள்ளி உணர்ந்தவாறே முதல்ல என்ன பண்ணணும் கேட்டா, யாருடைய துக்கத்தை போக்கடிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஆசிரியர்களுடைய சமஸ்த துக்கங்களையும் ஒரு கணத்திலே போக்கியருளும் சுபாவனாய். ஆனதான் முத முதல்ல எம்பெருமானுக்கு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ஒரு திருப்பள்ளி உணர்த்து கைங்கரியம் பண்ணணும். கோவில் பெருமாளுக்கும் சரி, இல்ல ஆத்து பெருமாளுக்கும் சரி. ஏன்னா அப்ப போய் எம்பெருமானுடைய கடாட்சத்தை வாங்கினமா. அப்ப எம்பெருமான் யாருடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கலாம் நினைக்கும் போது, அப்போ போய் அவனுடைய முதல் கடாட்சம் பட்டா சகல பாபத்தையும் போக்கடிச்சிருவானாம். ஆசிரியர்களுடைய சகல பாபத்தையும் ஏன்னு கேட்டா, அப்படி ஜலத்தை திறந்து விட்டா வெள்ளம் அப்படி ஓடி ஒரு மொழியோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய கடாட்ச வெள்ளம் வந்துடும். அப்படின்னால சகல பாபமும் போயிடுமா, அதனால மிக விசேஷமானது அப்படின்னு சொல்றான். அதனால நித்தியம் விளக்கேற்றி என்ன பண்ணணும் கேட்டா, எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தி ஒரு 2 நிமிஷம் எம்பெருமானுடைய கடாட்சத்தை வாங்கிக்கணும். பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா அப்படின்னு பாதுகாசத்தை வரும். பிரதம நயன பாதம், முதல் நயன கடாட்சம், திருக்கன் கடாட்சம், முதல் கடாட்சம் வேணும்னு பாதுகா ஆசைப்படுறாராம். அதனால எப்பவுமே பெருமாளோட கூடவே இருக்கார். யார் யாரோ காத்துருக்கா பெருமாள் கடாட்சத்துக்காக, பிரம்மாதி தேவர்கள்லாம் காத்துருக்கா. ஆனா அவர்களுக்கெல்லாம் கடாட்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாதுகைக்கு கிடைச்சிடும். ஏன்னா திருவடி கீழே முதல்ல சித்தமா இருக்காரு இல்லையோ, அதனால அவருக்கு முதல்ல கிடைச்சிடும் இல்லையா. அதனால ரொம்ப விசேஷம் அவருக்கு. அதுவும் கண்களாலே பூர்த்தியாக எம்பெருமான் கடாட்சம் பண்றதுங்கிறது முதல்ல இருக்காது. முதல்ல மெதுவாதான திருக்கண்களை திறக்கணும். கிங்கினி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே, எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யன் விழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே, எம்மேல் விழியாவோ அப்படின்னு மெதுவாக அப்படி கண் திறந்து அப்படி பார்க்கும்போது அது பட்டா போறோம், அது இன்னும் அழகா இருக்குமா. செங்கன் சிரிச்சிருதே, எம்மேல் விழியாவோ. ஏன்னா அதுல கடாட்சத்துல மெதுவா திறக்கிற அந்த கடாட்சத்துல அனுகிரகம் மட்டும்தான் இருக்கும். பெருசா திறந்து பார்த்துட்டா நம்ம மொத்தமும் பார்த்துட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப அனுகிரகம் வரும் நிக்கிறோம். ஏன்னு கேட்டா நம்ம விஷயம் மொத்தமும் தெரிஞ்சு வச்சுனா கஷ்டம். மெதுவா பார்க்கும்போது நாம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து அவனுடைய கடாட்சத்தை வாங்கிக்க வேணும்னு காத்துருக்கோங்கிறது மாத்திரம் தெரிஞ்சு அப்போ அந்த கடாட்சம் கிடைக்கும். அதனால செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படிங்கிற அங்க தாமரைப்பூ பாதி திறந்து பாதி மூடி இருக்கக்கூடிய சமயம் போல உன்னுடைய கண்ணு பாதி திறந்து பாதி மூடி இருக்க வேணும் அப்படிங்கிற அர்த்தோன்மேகாதிக சுபகம் அப்படிதான் பாதுகாசாஸ்திரத்திலே சொல்றார். பாதி மூடி இருக்கணும், பாதி திறந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல, அப்படிப்பட்ட திருக்கங்களுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு பாது காசப்படுறாராம். அப்படி பாதுக்கே வந்தி 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 வைதாரிக பத்தின்னு ஒண்ணு இருக்கு, பாதுக்கையே ஸ்தோத்திரம் பண்றார். எம்பெருமானின் திருப்பள்ளி வளர்ச்சி ஸ்தோத்திரம் பண்ணும்போது பாதி திறந்து பாதி மூடி இருக்கக்கூடியது. நாபி பத்மே சவண என யோகோம், இந்த நாபி பத்மம் எம்பெருமாண்டிய நாபியில பத்மம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி திருக்கண்ணிலையும் ஒரு பத்மம் இருக்கும். இதை பார்த்து அது பாதம் கத்துக்கிறது. நாச பஷ்யந்தி சோபாம் அப்படின்னு வரும், உன்னுடைய கண்கள்லையும் அந்த சோபையை பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரியாக அந்த சமயம் இது, இது திருப்பள்ளி உணர்த்தக்கூடிய சமயம் தான். எல்லாம் சாதிக்கிறார். நீங்கள் செல்லும் அளவிலே திருப்பள்ளி உணர்ந்தருளும் காலமாம். திருப்பள்ளி உணர்ந்தருள்னவாறு ஆசிரியர்களுடைய சமஸ்த துக்கங்களையும் ஒரு க்ஷணத்திலே போக்கியருளும் சுபாவனாய். அந்த ஒரு க்ஷணம் நம்ம நின்றுட்டோம்னா சமஸ்த துக்கம் போயிடுவோம்.
எம்பெருமான் கலைஞ்சிருவானோ. அதனால அந்த காலம் இது, இப்ப நீங்க அழகாக போங்கோ. போகும்போது எந்த ஊருக்கு போனோம்னா திருவண்ணூர் போகணும்னு சொல்ற. அடிகள் கைதொழுது அலர் மேல் அசையும் அன்னங்கள் அப்படிங்கிற புஷ்பங்கள் மேலே அசைந்து அசைந்து நிற்கக்கூடிய அன்னங்கள், புஷ்பங்கள் மேலே அம்சங்கள்லாம் இருக்குமா, பெரிய தாமரப்பூ இருக்குமா, அந்த தாமரப்பூல அம்சமே இருக்குமா. அப்படி இருக்கும்போது தூங்கும் மெத்தையில் போலே அரவிந்தங்களிலே பள்ளி கொண்டு மந்த மாறுத ஆந்தோலன தசையிலே அசையானிருக்கிற அம்சங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த அம்சத்தை கூப்பிட அப்படின்னா மெத்தையில அப்படியே ஆடின அழக துணின்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரியாக இந்த தாமரப்பூர் கோயில் அது ஜலத்தினாலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றினாலையும் லேசா அசையறதாம். அது ரொம்ப சௌக்கியமா இருக்கு. சின்ன அன்னம் ஒன்று இருக்கு, அது தாமரப்பூல போய் உட்காந்துருக்கும். தாமரப்பூ பெருசா இருக்கு, உள்ள போய் உட்காந்துருக்கும். அப்படியே மந்த மாறுத ஆந்தோலன காற்று அப்படியே அசைய, அங்க அலைகள் மெதுவும் அசைய, ஊஞ்சல் போட்டு தொட்டில் கட்டி விட்ட மாதிரி இருக்க, அப்படியே அம்சம் ஆச்சரியமா அங்க இருக்கான். அந்த அம்சத்தை பார்த்து சொல்றாரு. இப்போ அலர்மேல் அசையும் அன்னங்கள் என்ன பண்ணணும் கேட்டா நேரே திருவண்ணூர் போகணும். விடிவை சங்கொலிக்கும் திருவண்ணுவண்டூரையும் எம்பெருமான் திரு பள்ளி உணரும் காலமான அப்படின்னாலே விடியற் காலையிலே சங்கு ஒலிக்கும் அப்படிங்கிற சங்கமானது துவனிக்கின்ற விடிவை காலத்திலே பிரபாத காலத்திலே. அதாவது என்ன பண்ணுங்கன்னா எம்பெருமான சுப்பிரபாதத்துக்கு முன்னாடி சங்கநாதம் அப்படின்னு ஒன்று பண்ணுற வழக்கம் இந்த கேரள தேசத்து திவ்ய தேசங்கள்லாம் உண்டு. திருவனந்தபுரம் உட்பட எல்லா திவ்ய தேசத்திலையுமே கோயிலில் பெருசாக ரெண்டு சங்கம் எடுத்து வச்சிருப்பான். முதல்ல பெருமாளுக்கு திருப்பள்ளி உணர்றதுக்கு முன்னாடி சங்கநாதம் முதல்ல கண்டாலும் பாடியிருக்கார். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. திருக்கோயிலுக்கு சங்கிடுவதற்காக போறார், இப்படி ஒரு அர்த்தமும் உண்டு. சங்கம் ஊதுவதற்காக போகிறார், எம்பெருமான் திருப்பள்ளி உணரப்போகிறான். அப்போ அந்த சங்கநாதம்ங்கிறது கொஞ்சம் அது எம்பெருமானுடைய நாதத்துக்கு சமமா இருக்கான். அந்த சங்கம்ங்கிறது எம்பெருமானுடைய கழுத்து மாதிரி இருக்கான். சங்கநாதம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய நாதத்துக்கு சமமாக இருக்கான். சங்க ஆகாரம் பிரணவாகாரம் அப்படிங்கிறது எம்பெருமானை உணர்த்துறதா. இதெல்லாம் சுவாமி தேசிகன் நம்ம சுப்பிரபாத ஸ்தோத்திரத்துல யாதவாத்யத்துல சாதிக்கிற அந்த மாதிரி விடுவை சங்கொலிக்கும் இந்த திருவண்ணூர்லயும் இக்கும் திருவண்ணூர்ல அந்த சங்க கைங்கரியும் விசேஷம் பெருசா பிரம்மாண்டமா சங்கங்கள் எடுத்து வச்சிருக்கேன். விடிய காலையிலே அந்த சங்கநாதம் பண்ணுவது விசேஷம், அந்த ஊருக்கு விசேஷம் அது. கடியமாயன் தன்னனை கண்ணனை நெடுமாலை கண்டு அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் கடியமாயன் ரொம்ப வேகமானவன். என்னன்னு கேட்டா ஆசிரித விரோதி நிரசத்திலே அதி சீக்கிர காரியான மாயன் ஆச்சரிய பூதன் அப்படிங்கிற அவன். நீ அவங்கிட்டதான் போனோம், நான் வேற எங்கே போக சொல்ல. ஏன்னு கேட்டானா அவன் ஆசிரித விரோதிகளை உடனடியாக போக்கடிக்கக்கூடியவன். அந்த சமயத்துல விமான வேலையில் போய் அவன் முன்னாடி போய் நின்றா நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். கண்ணனை நெடுவாலை கண்டு அப்படிங்கிறதுதான் பிள்ளான் தாற்பயம் வைக்கும் போது ஆசிரித சுலபனாய் இருந்த அவனை கண்டு அப்படிங்கிற கண்ணன் போல ஆசிரியர்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடியவன். போனாமா போய் பார்க்க முடியுமா, போனா உள்ள விடுவாளா, அதெல்லாம் கிடையாது. நேர போய் எம்பெருமானை சேர்க்க வேண்டியதுதான். கொடிய வல்வினையேன் திறம் கூறிமின் ரொம்ப மகாபாபியா இருக்கக்கூடிய என்னுடைய திறம், நான் எப்படி இருக்கேன்னு என்னுடைய நிலை, இந்த நிலைகளை எல்லாம் அந்த எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற கொடியவள் வினையேன். இத்தனையும் தெரிஞ்சு வச்சு எம்பெருமான அனுபவிக்க முடியாம இருக்கு. எம்பெருமானுடைய வைபவம் மொத்தம் தெரியாட்டா பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சிருக்கு அனுபவிக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டப்பாடு. நல்ல பதார்த்தம் சாதாரண ஆகார பதார்த்தமே இருக்கட்டும், நல்ல ஆச்சரியமான ஆகார பதார்த்தம் அது நன்னா இருக்கும் தெரியும், ஆனா சாப்பிடக்கூடாது அப்படின்றத எப்படி இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய சகல சௌபாகியங்களையும் சகல விபூதிகளையும் சகல சௌந்தரியங்களையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அந்த நாயக்கு. ஆனா எம்பெருமானை சாட்சாத்தா நேரம் அனுபவிக்க முடியல அப்படின்னா அதுதானே கொடிய வல்வினை. கொடிய வல்வினையேன் ஆக அப்படிப்பட்ட என்னுடைய திறம் கூறிமின் என்னுடைய விஷயத்தை எல்லாம் நீங்கள் எம்பெருமானிடம் சொல்லணும். சொல்லும் போது அடிகள் கைதொடுது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை கைகளாலே நீங்கள் சேவித்துக் கொண்டு திறங்கூறிமின் வேறு கொண்டே வேறு கொண்டு அப்படிங்கிற வேறு கொண்டுனா வேறான சமயத்திலே இருந்து கொண்டு, அதாவது ஏகாந்த சமயத்திலே இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் தனியாக இருக்கும் போது அப்போ போய் என்னுடைய திறம் என்னுடைய விஷயமாக எம்பெருமானிடம் சொல்லுங்கள் அப்படின்னு. அத்தியந்த பரிதாப ஹேதுவான பிரபலங்களான பாவங்களை உடையவளான என்னுடைய விஷயமாக சொல்லுங்கள்,
வேறுகொண்டு விவிக்தத்தை சம்பாதித்து ஏகாந்தஸ்தரத்தை பார்த்து அப்படிங்கிற. ஏன்னா அவன் கேட்கணும், ஆண்டா கூட சொல்றாரு இல்லையா, எங்க என்னுடைய வார்த்தையை கேட்கணும்னா, எங்க இருந்து கேட்கணும்னா, இங்க இருந்து கேட்க வேண்டாம், சீரிய சிம்மாசனத்திலிருந்து அம்மன் காரியம் ஆராய்ந்து எழுந்த, வேற சிம்மாசனத்துக்கு வா, அங்க வந்து நான் சொல்றது கேள், இங்க பள்ளியறையில இருந்தே கேட்க வேண்டாம், போயிட்டே கேட்க வேண்டாம், நடந்துட்டே கேட்க வேண்டாம், நின்றுட்டே கேட்க வேண்டாம், ஒரு அவசரமும் வேண்டாம். அது சிம்மாசனத்தில் இருந்து கேட்டா அது ஒரு விஷயம் தானே, சிம்மாசனத்தில் இருந்து கேட்டா அது அபிஷியல், வெளியெல்லாம் கேட்டா அது அபிஷியல் இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில கேட்கணும்ல. அந்த மாதிரி இவர் சொல்ற, நீ எந்திரமாண்டம் என்னுடைய விஷயத்தை சொல்லும் போது பத்தோடு பதினொன்னாக பலர் சொல்லும் போது கூட இதையும் சொல்லி அப்படிலாம் இருக்க வேண்டாம், நீ வேறு கொண்டு எம்பெருமானை தனியாக ஏகாந்தத்திலே பார்த்து, அப்போ அவனிடம் அவன் தனியாக இருக்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, என்னுடைய திறம் என்னுடைய விஷயத்தை நீ சொல்ல வேண்டும் அவனிடம் அப்படிங்கிற. கொடிய வல்வினையேன் திறம் கூறிமின் வேறு கொண்டேன் என்பதாக இந்த பாட்டிலே அருளி செய்தார் சுவாமி. தேசியனுடைய ஸ்லோகம் பார்க்கும்போது, சக்ரித்வாத் சுவாமி பாவாத் விபதி சகிதையா பிம்ப திருஷ்யாதரத்வாத் அப்யாமாத்மகாந்தியா திருத துளசிதையா நிர்ஜராதீசபாவாத் ரத்தாபாஸ்யாங்கிரிபாவாத் பிருத்துமகுடதையா சரியச்சரியா விசேஷைஹி லங்காத்வம்சாச்சகிருஷ்ணம் சடஜித் அகதயத் தேசிகத்வாரகம்யம். எம்பெருமானை ஆச்சாரியர்கள் மூலமாக அடையமுடியும், பட்சிகளை தூத்து விடுகிறா போலே ஒரு விதத்திலே பார்த்தா நாம் ஆச்சாரியர்களை தூத்து விடுகிறோம், ஏன்னா நமக்காக அவர் தானே எல்லாம் பண்ற. அதனால ஆச்சாரிய துவாரமாக ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை நாம் அடைய முடியும் அப்படிங்கறதுதான் இங்க காமிக்கிறாராம். அதுல இந்த பாட்டிலே இங்கே நாம் சொன்ன பாட்டிலே ரத்த ஆபாஸ்யாங்கிரி பாவாத் சிவந்த பிரகாசிக்கக்கூடிய திருவடி முதலானதை உடைய எம்பெருமான் செய்யவாய் செய்ய கண் செய்ய கை செய்ய கால் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அதனால இத்தனை சொல்லியிருக்க அங்க எம்பெருமானுடைய திருமேனி கார்மேகம் போல திருமேனி, அதுல திருவாய்கள் சிவப்பா இருக்க, திரு கண்கள் சிவப்பா இருக்க, திரு கைகள் சிவப்பா இருக்க, திருக்கால்கள் திருவடிகள் சிவப்பா இருக்க, அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த சாமி தேசியம் சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்ல சுருக்கமா அங்கிரிபாவாத்து திருவடியை மாத்திரம் சொல்லிட்டேன். திருவடிதான் முக்கியமானது நமக்கெல்லாம். எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய சகல அவயவங்கள்லையும் பக்தனுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டானா, எம்பெருமானுடைய திருமேனி சிவன் நாராயண சரண ஊ திருவடிதானே நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால அதுல ஈடுபட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு வச்சுக்கலாம். திருவடியே சிவப்பா இருக்குன்னா அப்புறம் திருக்கைகள் எப்படி இருக்கும், திருப்பவளம் எப்படி இருக்கும்னா கேட்கணுமா. சிவந்த திருப்பவளம் திருக்கண்கள் திருக்கைகள் திருவடிகள் இவைகளை உடையவனாய் அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்ற. திருப்பு மகுடதையா அடுத்த பாட்டு, பெருநீல்முடி நாள் தடந்தோள் அப்படின்னு ரொம்ப பெரிய மகுடத்தை உடையவன் கிரீடத்தை உடையவன் அப்படின்னு அங்க சொன்ன. இத்தனை பாட்டுல சொல்லாத விஷயம் ஒண்ணு இந்த பாட்டுல கிரீடம் அப்படின்னு ஒண்ணு சொல்லு, அதனால அதை சொன்னார். கிரீடம்ங்கிறதே எம்பெருமான் சர்வேஸ்வரன்ங்கிறத காமிக்கிறதாம். அதுவும் ரொம்ப அவசரமா இருக்கும்போது ஒரு கிரீடத்துக்கு ஒரு கதையே உண்டு. பெருமான் போய் கிரீடத்தை பொருத்தின போது யாருக்கும் பொருந்தாத கிரீடம் எம்பெருமானுக்கு மாத்திரம் பொருந்தித்து, கண்ணனுக்கு மாத்திரம் பொருந்தித்து அந்த மாதிரி. அதனால்தானே அது உற்சவம் எல்லா ஊர்லயும். இப்போ மேலக்கோட்டையில திருநாராயணபுரத்தை வைர முடி உற்சவம், வைர கிரீட உற்சவம், ஸ்ரீரங்கத்தில் வைரமுடி விசேஷம், தேகம் பல இடத்துல இருக்கு. கிரீடமே எம்பெருமானுக்கு விசேஷம், கிரீடமே நமக்கு பல கதை சொல்றதான் அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்ற. கிரீடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கதை நிறைய இருக்கு அப்படிங்கிற. அதனால எம்பெருமானுடைய அழகை காமிக்கக்கூடியது, எம்பெருமானுடைய அழகை கூட்டக்கூடியது, எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்பதை நமக்கு புரிய வைப்பது, அப்படிப்பட்ட பெரிய ஒரு கிரீடத்தை உடையவன், தனக்கு தகுதியான திரு அபிஷேகத்தை உடையவன். அந்த திரு அபிஷேகம் பெயர் கிரீடத்துக்கு. திரு அபிஷேகம் எப்படி இருக்குன்னா எம்பெருமானுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. அதுவும் எம்பெருமான் எப்படி உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படிங்கிற மாதிரி உயர்வர உயர்ந்தவனாக பராஸ்பர புருஷனாக புருஷோத்தமனாக எம்பெருமான் இருக்கானோ, இப்போ அதுக்கேற்ற மாதிரி கிரீடம் இருந்தால் தானே நல்லா இருக்கும். இப்போ மற்ற தேவதாந்தரங்களுடைய இதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையா சாதாரணமாக, ஏன்னா என்னமோ ஜடாமுடி தரிசன் இருக்காரு அப்படி இப்படிலாம் இருக்கு. ஆனால் எம்பெருமானுடையது எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, இவருடைய கிரீடம் இவருக்கு ஏற்ற மாதிரியாக ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கான். திருவேங்கடமுடையாண்டிய கிரீட்டம் போல, திருவேங்கடமுடையாண்டிய கிரீட்டம் இருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருமலையில நல்ல வசரம், பெருமாள் வசரத்துல பாதி வசரம் அந்த கிரீடம் போய் சேவிச்சு பார்த்தா தெரியும். எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த கிரீடத்தை களைஞ்சு ஒரு சேவை ஆகும். அப்ப பார்க்கும்போது வர பெருமாள் ரொம்ப சின்னவராக இருக்கார். இவ்வளவு பெரியவரா இருந்த பெருமாள்
திடீர்னு சின்னவர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் சின்னவராக தான் இருக்கார், கிரீடம் தான் அவரையே பெரியவர் ஆக்குறது. திருவேங்கட மலையில அந்த பிரபவம் வரைக்கும் அந்த கிரீடம் உயர்ந்து நின்று எந்திரவானையே பெரிய எந்திரவானாக நமக்கு சேவை பண்ணி வைக்கிறது. அந்த கிரீடம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமானை போய் காமிச்சு இவர் தான் திருவேங்கடமுடையான் அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டான், ஜனங்கள்லாம் ஒத்துப்பாளனா ஒத்துக்க மாட்டான். இப்போ திருவேங்கடமுடையான் போட்டோன்னு ஒன்று வந்திருக்கு கடைகள்லாம், அது எப்படின்னா எந்திரவானுடைய திருமையை மொத்தமும் கிடையாது, கிரீட்டம் திருமுகம் சங்கம் சக்கரம் இது மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. கிரீட்டம் அப்புறம் திருமுகம் அந்த திருமண் காப்போடு கூட இருக்கக்கூடிய திருமுகம் சங்கம் சக்கரம் அது ஒன்றே எம்பெருமானுக்கு அடையாளமாக இருக்கு. அந்த கிரீட்டமே திருவேங்கடமுடையானுக்கு அவனுடைய பெருமையை சாற்றக்கூடிய அடையாளமாக இப்படியே ஒரு போட்டோ பல கிரகங்கள்லையும் இருக்கு. அப்படியாக அந்த பாசுரத்திலே அந்த கிரீட்டம்ங்கிறது மிக விசேஷமாக இருக்கிறபடினானே அதை சொன்னார் அப்படின்னு. ரத்தாபாஷாங்கிரி பாவாத் பிருத்து மகுடதையா ஆச்சரிய சரியா விசேஷி. ஆச்சரியமான கடிய மாயன் தன்னை கண்ணனை நெடுமாலை கண்டு அப்படின்னு அந்த பாட்டை சொன்னார். மாயன் ஒன்று போட்டிருக்கார், மாயன்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆசித்த சுலபன் மாயனை கண்ணனை அப்படிங்கிறத சேர்த்து எம்பெருமானுடைய ஆச்சரியத்திலே பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டார். ஆசித்த சுலபனாக இருக்கான், எல்லாருக்கும் சுலபமாக இருக்கான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம்னு பிள்ளான் திருவிழப்பட்டிருக்க. இன்னும் என்னென்ன மாயங்கள் உண்டோ ஆச்சரிய பூதனான ஆசிரித விரோதி விஷயத்தில் தாட்சிணியம் அற்றிருக்கையாகிற ஆச்சரியத்தை உடையவனான கண்ணன் அப்படிங்கிற கண்ணன்கிறதுக்கு ஆச்சரிய சுலபம்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு என்ன கேட்டானா ஆசிரியர்களுடைய விரோதிகளை ஒழிக்கணுங்கிறதுல தாட்சிணியமே கிடையாதான் எம்பெருமான். அது மொத்தம் ஒழிக்க வேண்டியதுதான், என்ன ஆனாலும் சரி, எத்தனை விரோதி ஆனாலும் சரி, எத்தனை பாபங்கள் ஆனாலும் சரி. என்ன கேட்டா நாங்க கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் நாம பாபங்களை எல்லாம், சில பேர் அந்த பாபங்களை ஒழிக்கிறதுக்கே மனசு வராது, ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா பெருமாள் கிட்ட போய் சேவிச்சா கொஞ்சம் கூட தாட்சிணியம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒழித்து தள்ளிடுவானாம், இது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிற. அதனால வேதத்தில் சொல்றாரு இல்லையா, கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வம், எம்பெருமானே உனக்கு கருணையே இல்லைங்கிற மாதிரி சொல்றேன். எங்கிட்ட பாபங்களே எல்லாம் ஒழிக்கிறானே, ஏகப்பட்ட பாபங்கள், நம்மளுடைய பாபங்களை கனெக்ட் பண்ணோம்னா நாம இன்னைக்கு பெருமாள் சேவிக்கிறோம் இல்லையோ, இது இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் பகவத் விஷயம் நமக்கு புரியாது, அத்தனை பாபம் பண்ணியிருக்கோம். ஆனா அதையும் மீறி இந்த ஜென்மத்தில் பெருமாளை அனுபவிக்கிறோம், சரணாகதி பண்றோம் அப்படின்னா நம்ம பாபத்தை எல்லாம், அதாவது பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் வந்து கலந்துட்டான். எந்த ஜென்ம ஜென்மாந்தரமாக பண்ண இந்த பாபங்கள் மொத்தத்தையும் எடுத்துட்டான், எடுத்துட்டான்னா அதுவே பெரிய ஆச்சரியம், ஒரு தாட்சிணியம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டானே, அதைத்தான் இந்த பாட்டில் சொல்ற அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆ தேசிகன் திருவடிகளே சரணம்.